ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் பெட் லவர் யூடியூப் சேனல். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து தானிய வகையில் பச்சை பயிர் வந்து வைக்க போகிறோம். பச்சை பயிர் வந்து நார்மலாக ஊற வச்சு வைப்பாங்க எல்லோருமே, அந்த மாதிரி வைக்கல. நம்ம வந்து பச்சை பயிரை வந்து முளை கட்டிய பச்சை பயிராக வைக்க போகிறோம். அதாவது இதை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தண்ணியில் பச்சை பயிரை ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல காட்டன் துணி எடுத்து அதில் பச்சை பயிரை வச்சு நல்லா கட்டி, நம்ம துணி காய வைக்கிற இடத்துலையோ இல்லை வெளியில் ஏதோ ஒரு இடத்துல நல்ல நிழலான இடத்துல நம்ம அதை கட்டி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மறுநாள் நைட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயிர் வந்து முளை கட்டியிருக்கும். அதாவது முளைச்சி விதை வந்து முளைச்சி போயிருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறப்ப பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும், எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும். ரொம்ப ஃபுட்டு வந்து நம்ம தினமும் தேனை சன்ஃப்ளவர் ஸ்வீட்டு ஸ்வீட் மிக்சர் வைக்கிறப்ப அது நார்மலான சைஸ்லேயே இருக்கும். பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆகணும்னு பார்த்திங்கன்னா இந்தமாரி ஊற வச்ச பயிர் முளை கட்டிய பயிர் கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடும். அதே போல் ஸ்ட்ரென்த்து அதிகமாகும் பேர்ட்ஸுக்கெலாம். காக்டெயிலெலாம் பார்த்திங்கன்னா எக் வந்து ரெண்டு எக்கு தான் வைக்குது, மூணு எக்கு தான் வைக்குதுன்ற மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஊற வச்ச பயிர்கள்லாம் கொடுக்குறப்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றப்ப 5 எக் வைக்கிற வரையும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னுடைய காக்டெயிலுக்கு நான் கொடுத்துருக்கேன், முன்னாடி 3 எக் வச்சுது, 2 எக் வச்சதுக்கெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 எக் வரையும் வைக்கிது. அதனால் நான் சொல்கிறேன், 4 எக் 5 எக் கண்டிப்பாக வைக்கும். இது மட்டும் கொடுக்கக்கூடாது, அனைத்து வகையான பயிர் வகைகளும் கொடுக்கலாம். தினமும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து நம்ம கொண்டக்கடல கொடுக்கலாம், பச்சை பட்டாணி கொடுக்கலாம், கோதுமை அந்த மாதிரி பயிர் வகையிலையும் கொடுக்கலாம். எல்லாமே ஊற வச்சு கொடுக்குறப்ப அதுக்கு ஃபுட்டு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கிறப்ப நல்லா சிக்ஸையும் காப்பாற்றும். அதே போல் நமக்கு பொறிச்சு வர ஒரு 3-4 சிக்ஸ் பொறிச்சு வருதுன்னா நல்லா சிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஹெல்த்தியாக ஃபுட்டாக நல்லா குவாலிட்டியாக வந்து நமக்கு தரும். இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேர்டுக்குமே கொடுக்கலாம், காக்டெயிலுக்கு மட்டும் கொடுக்கணுன்னா இல்லை, பேர்ட்ஸ் எல்லா பேர்டுக்குமே கொடுக்கலாம். லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, ஆப்ரிக்கன் பேர்டு, ஃபின்ச்சஸ்ஸு, ஜாவா எல்லா பேர்டுக்குமே கொடுக்கலாம். நம்ம காக்டெயிலுக்கெலாம் வந்து பெரிய பேர்டுக்கெலாம் அப்படியே வந்து நம்ம ஊற வச்சு முளை கட்டிய பயிராக கொடுத்துடலாம். இப்போ ஃபின்ச்சஸ்ஸுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தனா அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஃபின்ச்சஸ் வந்து பேர்டு வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து அரைச்சி நல்லா மைய வச்சு கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடும். நான் வந்து இந்த வீடியோவில் காட்டல, அதெல்லாம் ஜாவாவுக்கு வச்சுருந்தது மட்டும் முழுசாக வச்சுருப்பேன், அது மட்டும் பாருங்கள். ஜாவாலாம் நல்லா ஃபுல்லாக சூப்பராக சாப்பிடும். எல்லாம் பேர்டுக்குமே வைக்கலாம் இந்த ஃபுட்டு வந்து. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து தெரியாமல் வெறும் தேனை தண்ணி மட்டும் வைப்பாங்க, பேர்டு முட்டையிட மாட்டுது, குஞ்சு பொறிக்க மாட்டுதுன்னு சொல்லுவாங்க. இந்தமாரி ஹெல்த்தியான ஃபுட்டு வச்சு பாருங்கள், நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மாடியில் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க, ஸ்மால் ரெக்யூஸ்டாக கேட்டுக்கிறேன்.